மாநில அமைச்சரா இருந்துட்டோம், மத்திய அமைச்சர் ஆகணும்னு ஆசையோ? அது இறைவனுடைய செயல். அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகாக தமிழ்நாடு பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு பல பேர் பேசு. அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் பாரதிய ஜனதா பக்கம் திரும்பியிருக்காங்க. எல்லாருமே அண்ணாமலையுடைய பேட்டியை டெய்லி பார்க்குறாங்க, அவருடைய பேச்சை கேட்கணும், எல்லாமே அவருடைய வளர்ச்சியை காரணம். அதிமுகவோட கூட்டணி முறிவு இங்கே உங்களுக்கு சவாலான ஒரு விஷயமா மாறியிருக்கு. ஒன்றுபட்ட அதிமுகவில் அப்பொழுது திரு டிடிவி தினகரன் இருந்தார்கள், அப்போ திரு ஓபிஎஸ் இருந்தார், இப்போ அவங்க எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. ரெட்டையில் யார்கிட்ட இருக்கு? ரெட்டையில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிச்சிட முடியாது. அதிமுக உங்க அணியில இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருந்திருக்கு. அதிமுக எங்க அணியில இருந்தா 40-க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெறும். இப்போ அதற்கு அந்த 40-க்கு 40 அடிக்கிறதுல சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதுல ஒரு நீங்க களம் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு பாக்குறீங்களா, இல்ல திமுக வெர்சஸ் பாஜகன்னு இருக்குன்னு பாக்கு? இப்போ ஈஸியா சொல்லலாம், எனக்கும் திமுக தான் போட்டி, எனக்கும் அண்ணாதிமுக போட்டின்னு சொல்லிடலாம். பட் யதார்த்த உண்மை நிலை என்னங்கிறத பார்க்கணும். யார் எந்த இடத்துல எங்க நிக்கிறா, இப்படி ஒர்க் பண்றாங்க. அதிமுக மூத்த தலைவர் சி வி சண்முகம் பாஜக 4 பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறதே நாங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறார். அது இப்போ இந்த தேர்தலை தெரிஞ்சிருமே, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க எத்தனை இடம் ஜெயிக்க போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்குது, அவங்க யார்? பாஜகவுக்கு போனாலும் நெல்லை அரசியலை அதிமுக அரசியல தீர்மானிக்கிறது நைனார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிமுக அரசியல் எல்லாரும் நண்பர்கள். எனக்கு போட்டியிட வைத்த வேட்பாளர் மாற்றப்படுகிறார். முதல்ல அவங்க பேர் அறிவித்ததுக்கு காரணமே நைனா நாகேந்திரன் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவரை மாற்றி இன்னொரு வேட்பாளர், அதுவும் ரொம்ப பரிச்சயம் இல்லை அவங்களுக்கு அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணிக்கு, அதுக்கு காரணமும் நைனா நாகேந்திரன் தான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அது ஏன்னா அது அவர். இப்போ இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு தனியாக வேற ஒருத்தங்களை கேண்டிடேட்டாக போடுறதுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபர் இல்லை. சின்னவங்களுக்கே நிறைய போட்டி போட்டு உங்களுக்கே போட்டி போட்டு எனக்கு சீட்டு கொடுங்கன்னு போட்டி போட்டாங்களா நிறைய பேர்? ஆமாம், நிறைய அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது இல்லையா, நம்ம அது தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் மட்டும்தான் சீட்டு கேட்கணும் கேட்கணும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்கும். நான் மட்டுமே இருந்துட்டு இருந்தேன்னு வைங்களேன், மற்றவங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்துடும். உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, இது உங்கள் அடுத்து பாஜகவில் எப்பயுமே வந்து நெல்லைக்கான முகமாக நீங்கள் தான் பார்க்கப்படுவீங்கும் போது அடுத்த எலெக்ஷனில் இன்னொருத்தங்களுக்கு வழிவிடுவே நீங்கள் சொல்கிறதே ஒரு நியூஸ் ஆகிடுது. நிர்மலா சீதாராமன் அவர்கள், நான் எலெக்ஷனில் நிற்க எனக்கு போதுமான அளவு பணம் இல்லை அதனால தான் நிற்கலை அப்படிங்கிறாங்க. அது நைனா நாகேந்திரன் அவர்கள் அப்போ போதுமான அளவு பணம் வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை அவங்க ஏன் கண்டெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன்? இல்லை, அது அவங்களுடைய மனநிலை. அவங்க வந்து பணம் நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். தமிழக பாஜக தலைவராக அடுத்து நைனார் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு பல பேரும் பேசுகிறாங்க, அந்த கனவுகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது? இல்லை, எனக்கு அந்த கனவு இல்லை, முன்பு இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நெல்லை தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக பாஜகவால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமிகு நைனா நாகேந்திரன் அவர். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவோட சட்டமன்ற குழு தலைவர், நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது ஏன்? பாஜகவில் சட்டமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி 1 தொகுதிக்கு மட்டும்தான். இப்போ நான் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும்போது 6 தொகுதிக்கும் என்னால் பணி செய்ய முடியும். என்னுடைய சொந்த தொகுதி ராதாபுரம் தொகுதி, ஸோ அதுக்கு பணி செய்ய முடியும். நாங்குநேரி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி எல்லா தொகுதிக்கும் என்னால் பணி செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று என்னுடைய ஆசை இருந்தது. மாநில அமைச்சராக இருந்துட்டோம், மத்திய அமைச்சர் ஆகணும்னு ஆசையோ? அது இறைவனுடைய செயல். அதனால ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக நெல்லையில் நம்ம ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவுக்கான செல்வாக்கு நெல்லையில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும், இப்போ நான் வந்து அதிமுகவோட போட்டி போட்டு தான் அதிமுகவோட சேர்ந்திருந்து தான் 26 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தோம். அந்த காலகட்டத்தோட 3 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நெல்லையிலையா இல்லை தமிழ்நாட்டிலேயா? தமிழ்நாடு முழுவதும் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பாரதமர் மோடி அவர்கள் காரணம், அவருடைய செயல்பாடுகள், உலக அளவில் அவருடைய செயல்பாடுகள், இந்தியாவை உலக அளவில் ஒரு பெரிய நாடாக உயர்த்தி காட்டியது,
ஒரு மிகப்பெரிய பிரதமர் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் அவருடைய நடவடிக்கை. தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த நிறைய நன்மைகள். தமிழ்நாட்டிற்கு அவர் அடிக்கடி வந்து போய் தமிழக மக்களை நேசிக்கிற ஒரு பாங்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 தடவைக்கு மேலே வந்திருக்கிறாங்க. நிறைய நிதி கொடுத்துருக்காங்க. ஆக இதெல்லாம் ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கும் என நம் ஒரு நம்பிக்கை தான். ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகாக தமிழ்நாடு பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. அதில் ரியாலிட்டியில் களத்தில் இறங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறவர், நீங்கள் அப்படி கருதுறீங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களால் நிறைய பாஜக இங்கே வளருது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களுடைய வளர்ச்சி ஒரு பக்கம், அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் பாரதிய ஜனதா பக்கம் திரும்பியிருக்காங்க. நிறைய பெண்கள், படிக்கிற பெண்களாக இருந்தாலும் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் வயதான பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே அண்ணாமலையுடைய பேட்டியை டெய்லி பார்க்குறாங்க. அதில் வந்து அதில் ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் அது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய எல்லாரும் அவரோட ஃபோட்டோ எடுக்கணும், அவரோட பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால் பார்க்க முடியும். ஸோ அவரும் மோடி எல்லாமே அவருடைய வளர்ச்சிக்கு காரணம். களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுற ஒரு முக்கியமான நபர் நீங்கள். இங்கே வந்து நீங்கள் வெற்றி பெற அதிமுகவோட கூட்டணி தான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பல பேரும் சொன்னாங்க. 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கூட அதிமுக பாஜக கூட்டணி குறித்த சலசலப்புகள் இருந்தபோது அதை வந்து மத்திய தலைமை முடிவு பண்ணும், கூட்டணியில் இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தவர் நீங்கள். இப்போ கூட உங்களோட பிரச்சாரங்களில் ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் அவங்களுடைய படங்களும் இடம்பெறதை பார்க்க முடியுது. அதிமுகவோட கூட்டணி முறிவு இங்கே உங்களுக்கு சவாலான ஒரு விஷயமா மாறி இருக்கா? இப்போ நான் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறேன். இன்றைக்கி போகக்கூடிய இடம் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இப்பொழுது அதிமுகவில், இப்போ வந்து ஒன்றுபட்ட அதிமுகவில் அப்பொழுது திரு டிடிவி தினகரன் இருந்தார்கள், அப்போ திரு ஓபிஎஸ் இருந்தார், இப்போ அவங்க எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அது நமக்கு ஒரு பலமாக தான் இருக்குது. பிரதான அதிமுக யார்? பிரதான அதிமுக என்பது அது இன்னைக்கு ரெட்டையில் யார்கிட்ட இருக்குது? ரெட்டையில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிச்சிட முடியாது. புரட்சியத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போதே ரெட்டையில் தோற்றுருக்கு. அதனால் ரெட்டையில் இருக்கிறது பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த மட்டிலும் அதிமுக ரெண்டாக பிளவுபட்டுருக்குன்னு தான் சொல்லுவேன். பிளவுபட்ட அதிமுக எங்களோட ஒரு பக்கம், தென் மாவட்டத்தில் பலம் வாய்ந்த அதிமுகவை எங்களோடு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதிமுகவும் உங்கள் அணியில் இருந்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருந்திருக்கும். அதிமுக எங்கள் அணியில் இருந்தால் 40-40 இடங்களிலும் வெற்றி பெறும். இப்போ அதற்கு அந்த 40-40 அடிக்கிறதுல சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதில் ஒரு சவால் இருக்குதான் வச்சு, போட்டி ஒரு கடுமையான போட்டி இருக்கும். யார் வெற்றி பெறுவான்னு சொல்ல முடியாது. பாஜகவுக்கு போனாலும் நெல்லை அரசியலை அதிமுக அரசியலை தீர்மானிக்கிறது நைனார் நாகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. அதிமுக அரசியல் எல்லாரும் நண்பர்கள் எனக்கு. எனக்கு அதிமுகவில் நண்பர்கள் தான், திமுகவில் நண்பர்கள் இருக்காங்க. போட்டியிட வைத்த வேட்பாளர் மாற்றப்படுகிறார். முதல்ல அவங்க பேர் அறிவித்ததுக்கு காரணமே நைனா நாகேந்திரன் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவரை மாற்றி இன்னொரு வேட்பாளர், அதுவும் ரொம்ப பரிச்சயம் இல்லை அவங்களுக்கு அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணிக்கு, அதுக்கு காரணமும் நைனா நாகேந்திரன் தான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அது ஏன்னா அது அவர்கள் கட்சி, நான் கட்சி விட்டு வெளியே வந்து நட்பு ரீதியாக எனக்கு உறவு இருக்கிற தவிர, பொதுவாக அது ஒரு அவருடைய கட்சியில் போய் நம்ம மாற்றுறது வைக்கிறது அது ஒரு நாகரிகமான செயலாக இருக்காது. நம்ம அவர்கிட்ட பேசினா கூட, யார்கிட்டையும் நம்ம பேசினா கூட மாற்றி நம்ம வேற ஆள் வேட்பாளர் போடுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாகரிகமே இருக்காது, நட்புக்கு ஒரு அது இலக்கணமாக இருக்காது. எல்லா விஷயங்களையும் பேசுவோம், அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவுமே யாரிடம் பேசுறதில்ல. உங்களோட பிரதான எதிர்கட்சியாக இப்போ இங்கே நெல்லை தொகுதியில் நீங்கள் பார்க்குறது திமுகவையா அதிமுகவையா? ஏன்னா அது வந்து களத்தில் இருக்கிறோம், போகிற பொதுமக்கள் ஈவன் இங்கே நாங்கள் போகும்போது இப்போ திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிக்காரங்களும் என்னை கும்பிட்றாங்க, ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க, ஈவன் சால்வை கூட போடுறாங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போடுவாங்கங்கிறது சொல்ல முடியாது. எல்லோரும் என்னோட நல்ல என்னை பார்த்தோன்னா ஒரு இன்பத்தோடு வரவேற்கிறாங்க. அதில் 75% ஓட்டு போடுவாங்க, நமக்கு எனக்கு போடுவாங்க. இருந்தாலும் மற்றவங்க எப்படி, நீங்கள் களம் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை திமுக வெர்சஸ் பாஜகன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இங்கே திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. இங்கே அமைச்சராக இருந்தவர் நீங்கள். இல்லை, நான் திராவிட கட்சியிலேருந்தான் நானும் வந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இதில் வந்து ஒன்று, 3 பேர் நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம். அதில் எப்படிங்கிறது போக போக இன்னும் ஒரு வாரம் போனால் தான் அதை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ கருத்து கணிப்புகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
யார் எந்த இடத்துல எங்கே நிற்கிறா, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் சொல்ல முடியும். அங்கே இப்போ உடனடியாக போட்டி யாருக்கலாங்கிறத சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு பேர் நிற்கும் போது எங்கள் ரெண்டு பேருக்கும் போட்டின்னு சொல்லிடலாம். இப்போ ஈஸியாக சொல்லலாம், எனக்கும் திமுக தான் போட்டி, எனக்கும் அண்ணா திமுக போட்டின்னு சொல்லிடலாம். பட் யதார்த்த உண்மை நிலை என்னங்கிறத பார்க்கணும். அது கொஞ்சம் ஒரு வாரம் போனால் அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு பிறகு திமுக அதிமுகவே ஒன்று சேரும், பாஜக எதிர்க்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் ரொம்ப மிகை மதிப்பீடாக தெரியுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை? அதாவது ஒரு காலத்தில் அதிமுக திமுக புரட்சி தலைவரும் கருணாநிதி திரு கருணாநிதி அவர்களும் இருக்கும்போது ரெண்டு கட்சியும் சேர்க்கலாம்ங்கிறது ஒரு பேச்சே வந்துச்சு. ஆனால் அது நடைபெற முடியாமல் போச்சு. ஒருவேளை அது நடந்தாலும் நடக்கலாமா, நடக்க முடியாதா அப்படிங்கிறது சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா என்பதெல்லாம் உடனடியாக சொல்லிட முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நெல்லைக்கு பிரச்சாரத்துக்கு வர அன்னைக்கு வரைக்குமே காங்கிரஸோட வேட்பாளரை அறிவிக்கல. மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருந்தாலும் அன்னைக்கு அவர் வர அன்னைக்கு தான் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. ஏன் நெல்லையில் இவ்வளோ அவங்க யோசிச்சு யோசிச்சு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது அது காங்கிரஸ் கட்சி ஒதுக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் இங்கே திரு ராமசூப் அவர்கள் அவரும் இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு, அவரு வாபஸ் வாங்கிட்டார் நினைக்கிறேன். அவரு மூத்த காங்கிரஸ் கட்சிக்காரர். திரு தனுஷ்கோடியாயத்தன் மூத்த காங்கிரஸ் கட்சிக்காரர். திரு பால்ராஜ் அவர்கள் அவரும் மிக முக்கியமானவர். ஆக எல்லாரும் போட்டி போட்டு கேட்குறாங்க. அப்போ யாருக்கு கொடுக்குறதுங்கிறதில் தீர்மானம் பண்ணுறதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும்போது அதில் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதை வந்து நம்ம ஒரு குறையாக குறைச்சோம் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் வேற ஊருக்காரரு, கன்னியாகுமரிக்காரரை வந்து திருநெல்வேலியில் இறக்கியிருக்காங்கிறத பலரும் பேசுகிறத பார்க்க முடியுது. அது களத்தில் எடுபடும் நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது திமுக காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அவங்க அப்படி அவங்க கட்சி தான் போடுவாங்க. இருந்தாலும் பழைய காலத்தில் யாரை எங்கோண்டு நிப்பாட்டாலும் ஓட்டு போடுவாங்க. இப்போ உள்ள காலங்களில் இவருக்கு எந்த அளவுக்கு அந்த வாக்கு வங்கி வரும் அப்படிங்கிறது தேர்தலை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நெல்லை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரும்பான்மையான மக்கள் வந்து சாதி ரீதியில் கொஞ்சம் ஓட்டு பார்த்து போடுவாங்க. தமிழ்நாடு களமே அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு வேட்பாளரை நிப்பாட்டும் போதும் அந்த கணக்கையும் கட்சியின் தலைவர்கள் யோசிப்பாங்கன்னு சொல்லப்படுது. அந்த வகையில் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் இந்த நெல்லையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காரு. அப்படி அவரை இங்கே வேட்பாளராக இறக்கும் பட்சத்தில் நைனா நாகேந்திரனுக்கு ஒரு சவாலை கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்கங்கிற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, ஜாதி ரீதியாக ஓட்டு நிச்சயமாக போட மாட்டாங்க, உறுதியாக சொல்கிறேன். எனக்கு அதில் ஆழ்ந்த பெரிய நல்ல நம்பிக்கை இருக்குது. ஜாதி ரீதியாக போட மாட்டான். ஏன் அப்படின்னா, திருநெல்வேலி தொகுதி 2001 நான் இதுவரைக்கும் நான் போட்டிக்கிட்டே இருக்கேன். நான் 90,000 ஓட்டு வாங்கியிருக்கேன் கடந்த சட்டமன்ற தோல்வி அடைஞ்ச ரெண்டு முறையும் ரொம்ப சொற்ப வாக்கு. ஆமாம், 400 ஓட்டு 600 ஓட்டு தான் எனக்கு. எங்கே நான் சார்ந்த சமுதாயங்கிறது மூணாவது இடத்துலையோ 4வது இடத்துலையோ தான் இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில். மக்கள் இந்த திருநெல்வேலி சட்டமன்றத்தை கொடுத்தாரு. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பெரும்பான்மையாக இருக்கிற சைவ வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ ஜாதி ரீதி அவங்க ஓட்டு போடலையே அவங்க. அதனால் நிச்சயமாக திருநெல்வேலி மக்கள் வந்து சில ஜாதி பிரச்சனைகள், சில தனிப்பட்ட முறையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தான் ஜாதி பிரச்சனைகளாக கொண்டு வராங்களே தவிர, எல்லோரும் ஜாதியாக அப்படி யாரும் சண்டை போட்டதில்லை, ஜாதி ரீதியாக வாக்களிக்கிறது இல்லை. உங்களுக்கு அது ஒரு சவாலாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது ஒரு சவாலாக இருக்காது. நீங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கும் போது உங்களுக்கான பாசிட்டிவ் விஷயங்களாக எதை இதெல்லாம் பார்க்குறீங்க? மக்கள் ஏன் நைனா நாகேந்திரனுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு 2001 நான் போட்டி போடுறேன். இது வரைக்கும் ஆச்சு, எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா யார் இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பழகி இருக்கிறோம். ஒன்று எல்லாம் அவங்களுடைய எல்லா வீட்டு விசேஷங்கள்லையும் எனக்கு பத்திரிக்கை வரும். கல்யாணம் சடங்கு எது வந்தாலும் எனக்கு கல்யாண லெட்டர் அழைப்பு வரும். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் எல்லா இன்ப துன்ப நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் என்னுடைய குடும்பத்தாருடைய பங்கு அங்கே இருக்கும். நாங்கள் போயிடுவோம், உடனடியாக போவோம், கலந்துக்கிடுவோம், எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிடுவோம். ஒரு வேளை கல்யாணத்துக்கு ஒரு வேளை போக முடியலன்னா ஒரு வாரம் கழித்து போவோம், 10 நாள் 1 மாதம் கழித்து கூட அந்த வீடுகளுக்கு போய் எங்களோட தொடர்புகள் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கு. அது கடந்த 2001 ஆரம்பித்து 24 வரைக்கும், 2001 அமைச்சராக வந்தேன். அதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய தொடர்புகள் எல்லா இடத்துலையும் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாரும் ஒரு நான் ஒரு பொதுவான வேட்பாளராக தான் அவங்க கருத முடியும். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும்.
இப்போ நீங்கள் என்னதான் பாஜகவில் வந்து எம்எல்ஏவாக ஆயிருந்தாலுமே கூட நைனா நாகேந்திரன் அவர்களை நிறைய பேர் இன்னும் அதிமுகக்காரராகவே பார்க்குறாங்களே. சில பேர் நேற்று பேசும்போது நான் ஓட்டு நைனா நாகேந்திரன் தான் போடுவேன், ரெட்டலைக்கு போட்டுருவேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அவங்கள எப்படி நீங்கள் உங்கள் சின்னத்துக்கு வாக்களிக்க வைக்க போகிறீங்க? இல்லை, ஏற்கனவே நெல்லை சட்டமன்றத்தை பொறுத்தவரை இதே நிலைமை தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்போ ஆனால் அதிமுக கூட்டணி, அதனால் அவங்க கண்டெஸ்ட் பண்ணல. ஆமாம், கண்டெஸ்ட் பண்ணல. இருந்தால் கூட இப்போ ரெட்டை லட்சணம் இருக்குது. இருந்தாலும் அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் பொதுவாக என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறை மோடியும் வரணும், நீங்களும் ஜெயிக்கணும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் எம்பிக்கு நினைக்கிறேன், தின்னவில்லை. அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இப்போ இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு சின்ன ரீச் ஆகிறதுக்கு எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே இப்போ ரீச் ஆகிடும். இந்த தடவை நிற்கணுங்கிறதுக்கு ஏதாவது பெக்குலியர் ரீசன்ஸ் இருக்கா சார்? இல்லை, நான் கையில் ஒரு போஸ்டிங் இருக்கும்போது எம்எல்ஏவாக நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கும்போது இன்னொன்று நினைக்கிறேன். இல்லை, நான் 98 நான் என்ன பண்ணேன்னா, 98 முதல்ல எம்பிக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். 1998 ஏடிஎம்கேல இருக்கும்போது, அப்போ வெள்ளி விழா மாநாடு நடந்துச்சு. அப்போ நீங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1998 ஜனவரி 1 வெள்ளி விழா மாநாடு நடந்துச்சு. நான் தான் இளைஞரணி மாவட்ட செயலாளர். திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர், பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர். ஸோ நான் வந்து என்னென்னா, நாங்கள் தான் எல்லாமே பண்ணோம் அந்த டைமில். அவங்க அவர் அவருடைய தலைமையில் அப்போ இருந்து எனக்கு வந்து எம்பி நிற்கணும்னு ஆசை. ஆனால் அப்புறம் 98 99 போய் 2001 அம்மாச்சல நடவடிக்கைகள் எடுத்து திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள், திரு கேகேஎஸ்ஆர் அவர்கள்லாம் வெளியே போனாங்க. அந்த டைமில் நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோன்னா சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. ஸோ 2 சட்டமன்றத்தில் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. நின்னோம், ஜெயித்தோம், மந்திரியானோம், அப்படியே தான் அப்படியே ஓடிடுச்சு. அப்புறம் பிஜேபிக்கு வந்த பிறகு தான் 2019 சரி திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ராமநாதபுரத்துக்கு சீட்டு கொடுத்தாங்க. ராமநாதபுரத்தில் நின்றோம், 3,40,000 ஓட்டு வாங்கினோம். தினகரன் வந்து 1,40,000 ஓட்டு வாங்கினார். அன்றைக்கே அலைன்ஸ் வந்து தான் நான் அன்றைக்கே வெற்றி பெற்றிருக்கலாம். இப்போ இந்த தடவை அந்த ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறாரு, அவருக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா அதோடு சேர்ந்து 5 ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறாங்க, இவர் வேறு சுயேட்சையாக நிற்கிறார். அதாவது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எப்படின்னா, முன்னெலாம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஓட்டு போடுவோம். முந்தி சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றம் சேர்ந்து தான் தேர்தல் வரும். சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எல்லாமே சேர்ந்து 4 பேரில் எல்லாமே 4 ஓட்டு போட வேண்டியிருக்கும். அப்போவே என்ன போடுவாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாட்டி யாருக்குங்க, தமிழ்நாடுக்கு யாருக்கு, புரட்சியத்தில் எம்ஜிஆர் இருக்குது, மேலே அப்போ வந்து இந்திரா, கொஞ்ச நாள் இந்திரா காங்கிரஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு, ஒரு தடவை ஜனதா கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்படியும் அந்த மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு சிந்தனை வரும். எப்பொழுதுமே ஒரு அலை அடிக்கும்போது, ஒரு வேவ் வரும்போது, அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு அலை அடிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைந்து கும்மிடி பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வேவ் செட் ஆகும். தமிழ்நாடுவே எப்பயுமே வந்து பாஜக எதிர்ப்பு அலையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. முன்னால் நீங்கள் சொன்னது ஒருவேளை சரியாக இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்றது முன்னாடி ஒரு 10-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட, போன எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் சொன்னது ஒரு இது இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மோடியுடைய ஆதரவு அலை தான் இப்போ வீசுது. ஏன்னா இப்போ யாரை பார்த்தாலும் மோடிங்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் நீங்கள் மோடிங்கிறது தான் ஒரு ட்ரெண்டாகவே இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இப்போ அதெல்லாம் நீங்கள் தினகரன் அவர்களை குறிப்பிட்டீங்க, அதிமுக அவரும் ஒரு பார்ட் தான், அவர் எங்கள் கூட இருக்கிறது பலம்ன்ட்டு. ஆனால் அப்போது அவர் தினகரனுக்கு 5.5% ஓட்டு கடந்த எலெக்ஷனில் வந்தது. ஆனால் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையிலேருந்து எலெக்ஷனை அணுகினார். இப்போ அவரும் பாஜகவோடு சேர்ந்து அணுகும்போது அது வந்து ஓட்டு மறுபடியும் தினகரன் அவர்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றி இன்னொரு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஓட்டு விழுவதற்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் உங்கள் பக்கம் இருக்கிறது பாஜகவுக்கு ஸ்ட்ரென்த்து தான். இப்போ இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு தனியாக வேற ஒருத்தங்களை கேண்டிடேட்டாக போடுறதுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபர் இல்லை. அதனால தான் வந்து இங்கே நைனா நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணி நிப்பாட்டுறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள், இப்படி எல்லாருமே முக்கியமான பிரமுகர்களாக நிப்பாட்டுறதுக்கு காரணம் வேற ஒரு செல்வாக்கு மிக்க கேண்டிடேட்ஸை அவங்களால எலெக்ட் பண்ண முடியலங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்லை, அப்படி இல்லை. இங்கே நான் கேட்டேன், எனக்கு திருநெல்வேலியில் போட்டி போட கேட்டேன், கொடுத்தாங்க. அதுமாதிரி அவங்க கவர்னராக இருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து இப்போ எம்பியாக வரணும்னு ஆசை. பிரைம் மினிஸ்டர் மோடிட்டெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாரத்துக்கு முந்தையோட தனியாக பேசியிருப்பாங்க. ஏன்னா நிற்கிறேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது, ஒரு கவர்னராக இருக்கிறவங்க நான் எம்பிக்கு நிற்கணும்னு ஆசைப்படும் போது சீட்டு கொடுக்க தான் செய்வாங்க. அண்ணா திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர். நான் வந்து இங்கே ஏற்கனவே நானும் கேட்டேன்,
சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தபோது பேசணும், அதெல்லாம் கொடுத்தாங்க. அவ்வளோதானே தவிர இதில் வந்து வேறு ஆளே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இங்கே திருநெல்வேலிக்கே நிறைய போட்டி போட்டு உங்களுக்கே போட்டி போட்டு எனக்கு சீட்டு கொடுக்கன்னு போட்டி போட்டாங்களா நிறைய பேர்? ஆமாம், நிறைய அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது இல்லையா, நம்ம அதை தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் மட்டும்தான் இது சீட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதில் வந்து அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இன்னொன்று, நம்ம இல்லாட்டால் இன்னொருத்தர் வந்தாலும் அடுத்த அவர் வளரணும் இல்லையா, கட்சியில் அவரும் வளரணும், கட்சியும் வளரணும்ல. நான் மட்டுமே இருந்துகிட்டு இருந்தேன்னு வைங்களேன், உதாரணம் அடுத்த தடவை நான் இருந்தேன்னா மற்றவங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்துடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இந்த இடம் ஏதாவது வாய்ப்பு வந்தால் பார்த்துட்டு அடுத்தல ஏதாவது வாங்கிட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது. என்ன சொல்கிறீங்க இது உங்களுக்கு? அடுத்து பாஜகவில் எப்பயுமே வந்து நெல்லைக்கான முகமாக நீங்கள் தான் பார்க்கப்படுவீங்கும்போது அடுத்த எலெக்ஷனில் இன்னொருத்தங்களுக்கு வழி விடுவேன்னு நீங்கள் சொல்கிறதே ஒரு நியூஸ் ஆகிடுங்க. வர்றது வாய்ப்புகள் இருக்குல்ல சும்மா, ஏன்னா நம்ம யதார்த்தத்தை பேசணும். இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வெல்லுமா அப்படின்னு மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமிகிட்ட கேட்குறாங்க. பாஜக ஒரு இடத்துல வெல்லும், அந்த இடம் நெல்லையாக இருக்கும், நைனார் நாகேந்திரன் ஜெயிப்பாருங்கிறாரு, அது என்ன காரணம்? இல்லை, அவர் என்ன காரணத்தின் அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. அவர் ஏதாவது அனலைஸ் பண்ணியிருக்கலாம், அந்த அனலைஸில் அவர் கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம் திருநெல்வேலி ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்கள் களத்த எல்லா இடங்களுக்கும் போகிற பொறுப்பாளரான போது பல இடங்களை பார்த்துருக்கீங்க, உங்களோட பார்வையிலேருந்து ரியாலிட்டியில் இப்போ பாஜகவோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எத்தனை இடங்களில் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, அதிமுகவோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் பர்சன்டேஜுங்கிறது ஓரளவு கூடியிருக்கு. ஓரளவுக்குன்னா இல்லை, நல்லவே கூடியிருக்கு. முன்னால் பார்த்தீங்கன்னா 2% அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக 25% சொல்ல முடியும், நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே ஒவ்வொருடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்க ஒவ்வொரு வேட்பாளர்கள் அவருடைய எதிரணியுடைய வேட்பாளர்கள் அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ணக்கூடிய வியூகங்கள் இதையெல்லாம் வச்சு அந்தந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புங்கிறது அமையும். எத்தனை இடங்களில் வெல்வாங்கன்னு நினைக்கிறீங்க பாஜக, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இப்போ உடனடியாக சொல்ல முடியாது, ஒரு ஒரு வாரம் போகிறான் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நம்ம உங்கள்கிட்ட சும்மா நம்ம டிபேட்டில் பேசுகிறதுக்கும் மற்றவங்கள மாதிரி நான் வந்து 40 இடம் ஜெயிக்கும்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் அப்படி நான் முழுமையாக நான் சொல்ல முடியாது. நீங்கள் பாஜகவோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிடுங்க. ஆனால் அதிமுக மூத்த தலைவர் சி வி சண்முகம் பாஜக 4 பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறதே நாங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாரு. ஒவ்வொருத்தருடைய பேச்சு முறையில் தான் அது, எங்களால் தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்கிறது வேறு, நாங்கள்லாம் அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வேறு, நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறது அது முறைகள் வேறு. ஒவ்வொருத்தருடைய பேச்சு முறைகளை வச்சு தான் நம்ம இல்லை, அது ரியாலிட்டியான்னு கேட்குறேன். பாஜக இங்கே 4 எம்எல்ஏக்கள் ஜெயிக்க அதிமுக தானே காரணம்னு அவர் சொல்கிறது ரியாலிட்டி தானேன்னு கேட்குறேன். அது இப்போ இந்த தேர்தல் தெரிஞ்சிருமே, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க எத்தனை இடம் ஜெயிக்க போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்குது, அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்க யார் முதலிடம் வாங்கியிருக்காங்க, யார் 2வது இடம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் அமையும். ஒரு பக்கம் திமுக கூட்டணி கொஞ்சம் கூட ஒரு கட்சி கூட ஐஜேகே தாண்டி மற்ற எந்த பிரதான கட்சிகளும் வெளியே போகாமல் மக்கள் நீதி மையமும் ஆட் ஆகி ஒரு வலுவான கூட்டணியாக அவங்களை எதிர்கொள்கிறாங்க. இங்கே பாஜக கூட்டணி தனியாக அதிமுக கூட்டணி தனியான 2 கூட்டணியாக நிற்கும் போது ஆப்வியஸ்லி அது டிஎம்கேக்கு ஃபேவராக தானே சார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கு? சில விஷயங்களை பார்க்கும்போது டிஎம்கே ஃபேவராக இருக்கலாம், ஆனால் பல விஷயங்களை பல ஆஸ்பெக்டை பார்க்கும்போது இன்றைக்கி மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இதையும் தாண்டி மாணவர்கள் வந்து இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் வாசலில் பீர் பாட்டிலோடு இருக்கிறது, ஜாபர் சாதிக்கு 2500 கோடி ரூபா போதைப் பொருள் கடத்தல், இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்கும்போது தாய்மார்கள் எதிர்கால சந்ததியெலாம் என்ன பாடுபடும் என்னங்கிறத அது வந்து தேர்தலில் தான் நீங்கள் அது சொல்ல முடியும். இதெல்லாம் நெகட்டிவாக டிஎம்கேக்கு இருக்குங்க, நிச்சயம் நீங்கள் 2 பிரிஞ்சிருந்தாலும் யாராவது ஒருத்தங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 1967 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு, அவங்க ரொம்ப ஒரு அப்போல்லாம் ஆணவமாக தான் இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, கலைஞர் கருணாநிதி அதுபுறம் முதலமைச்சராக வந்தாங்க 69. 77 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அதனால் ஆட்சி மாற்றங்கிறது எந்த நிமிஷத்துலையும் எப்படி வேணாலும் வரலாம். அதனால் அவங்களே
கூட்டணி பலம் அப்படிங்கிறதுனால அவங்க மட்டும் ஜெயிச்சிட முடியாது. ஓகே, உங்களோட பிரச்சாரங்களில் ஜெயலலிதா அவர்களின் படத்தை, எம்ஜிஆர் அவர்களின் பாடல்களை நீங்கள் பயன்படுத்துறது ஏன்? எம்ஜிஆர் வந்து திமுகவில் சேர்றதுக்கு முன்னாலே நிறைய பாட்டு பாடியிருக்கார். அவர் திமுகவில் சாரி அண்ணாதிமுக உருவாக்குறதுக்கு முன்னாலே நிறைய பாடல் பாடு, அந்த பாடல்களை தான் நாங்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் உள்ள பாடல் இருந்தாலும் வேற கட்சியின் தலைவர்கள் இல்லை. இப்போ நீங்கள் பாஜகவுக்கு வந்துட்டீங்க, அதிமுகலேருந்து பயன்படுத்தும் போது இந்த கேள்வியே வராது. பாஜகவுக்கு வந்துவிட்ட பிறகு அவங்களோட படத்தை நோட்டீஸில் அவங்களோட பிரச்சாரங்களில் பயன்படுத்துறது அது சரியான அணுகுமுறையா? இல்லை, நான் எம்ஜிஆருடைய ரசிகன், என்னை யாருமே கேட்க முடியாது. ஒரு தலைவருடைய ரசிகனாக இருந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இருந்து நாங்கள் வந்து சிறிய பிள்ளையிலேருந்து ரசிகனாக இருந்திருக்கோம். அதனால் அவர் பாட்டை பாட போடக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது யாரும். ஜெயலலிதா அவர்கள், ஜெயலலிதா எனக்கு அந்த கட்சியிலேருந்து வந்துட்டீங்கல்ல, இன்னமும் பயன்படுத்துறது சில பேர் இப்போ மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் புகழ் பாடும்போது வைக்கிற விமர்சனமே அந்த கட்சியில் தமிழ்நாட்டுக்கான தலைவர்கள் இல்லை, அதனால் அவங்க தலைவர்களை கடன் வாங்குறாங்கிற விமர்சனம் நைனார் நாகேந்திரன் சும்மா பேச்சுக்கு பேசலாமே தவிர இறந்த பெரிய தலைவர்களை புகழ்ந்து பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி பார்த்தாக்கி ரயில்வே சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆருடைய பேர் வச்சுருக்கு. அன்றைக்கி வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வரல, அவள் எப்போவோ வச்சோம். அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல முடியும்? அப்போ அன்றைக்கே சொல்லியிருக்கணும்ல, ரயில் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, அந்த விமர்சனம் வைக்கக்கூடியவங்க. அதனால் அதெல்லாம் தலைவர்கள், அதோ எம்ஜிஆர் அதிமுக ஓட்டுகளை கவரவா இல்லை உங்களுக்கு அவங்க மேலே இருக்க அபிமானம்? எனக்கு வந்து எம்ஜிஆர் மேலேயும் அம்மா மேலேயும் உள்ள அபிமானம், அதுதான் காரணம். நிர்மலா சீதாராமன் அவர்கள், நான் எலெக்ஷனில் நிற்க எனக்கு போதுமான அளவு பணம் இல்லை அதனால தான் நிற்கலை அப்படிங்கிறாங்க. அது நைனார் நாகேந்திரன் அவர்கள் அப்போ போதுமான அளவு பணம் வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை அவங்க ஏன் கண்டெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன்? இல்லை, அது அவங்களுடைய மனநிலை. ஏன்னா அவங்களுடைய பணம் எந்த அளவு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை, அவங்க வந்து பணம் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். அதனால தான் அது அவங்களுடைய ஒரு பணம் செலவு பண்ணி அரசியல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பணம் செலவு பண்ணாமல் அரசியலில் வர முடியாது. அவங்க என்னுடைய அது பணம் செலவு பண்ணி எனக்கு வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. திமுகவினர் பலரும் பேசுகிறது இங்கே நைனார் நாகேந்திரன் அவர்களும் தமிழிசை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் எல்முருகன் அவர்களும் களத்துக்கு போய் நின்று ஜெயிச்சு அவங்களோட யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ உடனே ராஜ்யசபா சீட்டு கிடச்சிருது, இதுதான் பாஜகவோட சனாதனம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து சில திறமை உள்ளவங்களும் பயன்படுத்தணும். முன்னாடிலாம் என்னென்னா எம்எல்சின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? மேல்சபை வச்சுருந்தான். எதுக்கு அப்படின்னா போட்டி போட்டு சமயத்தில் பேரவைங்க அண்ணாவே எம்எல்சி எம்எல்சி தான். அவர் வந்து போட்டி போட்ட ஏன்னா அவர் தோற்று போயிட்டார். ஆனால் என்னென்னா அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய லீடர்லாம் வரணும், அதுக்கு மேல்சபை இருந்துச்சு. அது மாதிரி இது ராஜ்யசபாவில் சில பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து வச்சுக்கலாம். ஓகே, பாஜகவோட கூட்டணிக்கு வந்த தமிழ் மாநில காங்கிரஸ்க்காக இருக்கட்டும் இல்லை பாமகவுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்க கேட்குற சின்னம் கிடைக்குது. ஆனால் பாஜக கூட்டணியில் இல்லாத எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கோ இல்லை வந்து மதிமுகவுக்கோ விசிகாவுக்கோ அவங்க கேட்குற சின்னம் கிடைக்காததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படலைங்கிற பார்வை இருக்குது, அதுக்கு உங்களோட பதில்? இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து அவர் இண்டிபெண்டன்ட் பாடி, அங்கே போய் நம்ம வந்து இப்படி செயல்படுற விதம் தான் அது இண்டிபெண்டன்ட் பாடியாங்கிற கேள்வி. அது எப்படி? அது அவங்களுடைய அதாவது ஓட்டு வங்கி யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து அந்த இதை தீர்மானம் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பொறுத்து தான் அவங்க தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லவோ எந்த சின்னம் கொடுத்தா என்ன வாங்குற ஓட்டம் வாங்க போகிறாங்க. சின்னம் ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லையா சார்? சின்னம் வந்து இப்போ வந்து எல்லாரும் ரெட்டலைக்காக போராடணும், இப்போ வந்து கேஸ் போடணும். இல்லை, அது அவங்களுக்குள்ளே உரிமை அது. ஏன்னா ரெண்டு பேருக்கு உரிமை இருக்குது, யாருக்குங்கிறத தீர்மானம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் குழப்பம்லாம் இருக்குது. ஆதரித்து அரசாங்கத்தை ஆதரித்து ஓட்டு போட்டவன் மந்திரி சபையில் இருக்கிறான், எதிர்த்து ஓட்டு கூட மந்திரி சபையில் இருக்கான். உங்களுக்கு புரியும், எதிர்த்து ஓட்டு போட்டான், ஆதரித்து ஓட்டு போட்டான், வெளியே போயிட்டான், எழுத்து ஓட்டு போட்டோம் உள்ளே இருக்கான், இதெல்லாம் அரசியல் நிலைமைகள். எம்பி ஆகும் பட்சத்தில் நெல்லைக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கனவு என்ன, அந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். இல்லை, நெல்லையை பொறுத்த மட்டும் தாமிரபுரம் ஆற்றங்கரை தாமிரபரணி வாரணம் சுத்தப்படுத்தி ரெண்டு பக்கங்களையும் மதுரை வைகையில் ஆற்றில் போட்டிருக்க பாலம் மாதிரி ரெண்டு பக்கம் போடணும். நாங்குநேரி தொழிற்பங்காவில் இன்னும் தொழிற்சாலையை கொண்டு வரணும். வேலைவாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தணும்.
இதுதான் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை. ஏன் நைனார் நாகேந்திரனுக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் பேசுகிறத நான் குறுக்கிட விரும்பலை. நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ மக்களை பார்த்து நேராக கேட்கலாம், அவங்க முடிவு பண்ணி. நெல்லை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், நான் திருநெல்வேலி சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து பணியாற்றி நிறைய பணிகளை செய்திருக்கிறேன். அதே பணியை தொடர்ந்து மீதி இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதியிலும் தொழிற்சாலைகள் மற்றும் தாமிரபரணி ஆறு சுத்தப்படுத்துதல், உங்கள் அனைவருக்கும் உங்களில் ஒருவராக இருந்து சேவை பண்ணுவதற்கு கடமையாற்றுவதற்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிற எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தந்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்களோட எம்பி ஆகணுங்கிறது என்னுடைய ஒரு ட்ரீம், அதுக்காக நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. தமிழக பாஜக தலைவராக அடுத்து நைனார் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு பல பேரும் பேசுகிறாங்க, அந்த கனவுகள் எதுவும் உங்களுக்கு இருக்கா? நிறைவாக முடிச்சிருக்கேன், நான் முடிச்சேன். இல்லை, எனக்கு அந்த கனவு இல்லை, முன்பு இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்த அப்புறம் அந்த கனவு இல்லை. ஏன் இல்லை? அவர் நல்லா செயல்படுறாரு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.